ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாண்டஸ் புயல் காரணமாக அதாவது தமிழகத்தில் வந்து பல்வேறு முக்கியமான அறிவிப்பெல்லாம் வந்து அறிவிச்சு கொண்டே இருக்கிறாங்க. மாண்டஸ் புயலின் காரணமாக விமானங்கள்லாம் வந்து ரத்தும் செய்யப்பட்டு வருகின்றன. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 550 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது இந்த மாண்டஸ் புயல். மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்து வருவதாகவும், புதுச்சேரிக்கும் ஹரிகோட்டாவிற்கும் இடையே அதாவது நாளை 9/12/2022 நள்ளிரவில் மாண்டஸ் புயல் வந்து கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் வந்து இப்போ இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் வந்து பல்வேறு வகையான முக்கியமான அறிவிப்புகள்லாம் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து அறிவித்து வருகிறார்கள். அதாவது நாளை இரவு மாண்டஸ் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் பொதுமக்கள் வந்து தேவையற்ற பயணத்தை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தமிழ்நாடு மாநிலப் பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயலி மூலம் பயிரப்படும் அதிகாரப்பூர்வமான அறிவுறிகளையும் அனைவரும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாண்டஸ் புயலின் காரணமாக அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட்லாம் வந்து ரத்து செய்திருக்காங்க. அதாவது சென்னை தூத்துக்குடி, அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு, அதே மாதிரி சென்னை சீரடி, சீரடியிலேருந்து சென்னை, மேலும் சென்னை மங்களூர், மங்களூர்லேருந்து சென்னை வருகின்ற விமானங்கள்லாம் வந்து ரத்து செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 விமானங்கள் வந்து இந்த மாண்டஸ் புயல் காரணமாக ரத்து செய்திருக்கிறாங்க. மேலும் முக்கியமான அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இப்போ தமிழகம் வரணும்னு விருப்பப்படுறவங்க, அதாவது முக்கியமாக சென்னை சர்வதேச விமான நிலையம் வர்றவங்க சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் வந்து கண்டிப்பாக பின்பற்றிருக்கேங்க. எந்த ஒரு செய்திகள்னாலும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.